அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். அத்வைத்த அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான கடனை அடைக்கக்கூடிய ஒரு பூஜையும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு ஒரு பூஜையும் வந்து ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா விதமான தகவல்களும் தெரிய வரும். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஒரு கோ மாதா அதாவது கன்றுடன் கூடிய ஒரு கோ மாதாவினுடைய ஃபோட்டோ அல்லது விக்கிரகத்தை வந்து வீட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு வரணும். அப்படி வாங்கிட்டு வரும்போது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கணும், அதாவது உங்களுடைய பிறந்த நட்சத்திரமாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நட்சத்திரம் தெரியல அப்படின்னா உங்களுடைய பெயர் இருக்கும் இல்லையா, அந்த பெயருக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நாளில் நீங்கள் வந்து கோமாதாவினுடைய விக்கிரகமோ அல்லது படமோ வாங்கிட்டு வரணும். கன்றுடன் கூடிய கோமாதா தான் நீங்கள் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணும். ஒருவேளை உங்கள் வீட்டில் இதற்கு முன்னாடியே படம் அல்லது விக்கிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்து அதையே வச்சு பூஜையை வந்து செய்யலாம். அந்த பூஜையை ஜென்ம நட்சத்திரம்னு சொன்னேன் இல்லையா, அன்றைய தினத்திலிருந்து நான்காவது நாள் வந்து ஆரம்பிக்கணும். இப்போ கடன் அடையணும் அப்படின்றவங்க உங்களுடைய நட்சத்திரமாக என்றைய தினம் இருக்கோ அன்றைய தினத்திலிருந்து நான்காவது நாள் வந்து இந்த பூஜையை செய்யணும். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, உங்களுடைய கடன்கள் எல்லாத்தையும் அந்த பேப்பரில் வந்து எழுதுங்க. எழுதிட்டு அந்த பேப்பரை மடிச்சுட்டு கோமாதாவினுடைய பாதத்தில் வைங்க. இந்த மாதிரி 21 நாள் செய்யணும். கோமாதாவினுடைய பாதத்தில் வச்சு தினமுமே காலையில் எழுந்து, அதாவது பிரம்ம முகூர்த்தமாக இருந்தால் மிகவுமே சிறந்தது, முடியல அப்படின்னா காலை 7 மணிக்குள்ளே இந்த பூஜையை வந்து நீங்கள் முடிக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் 2 விளக்குகள் ஏற்றி வச்சுட்டு, ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு, நைவேத்தியமாக ஒரு கல்கண்டோ அல்லது வந்து வெல்லமோ அல்லது சர்க்கரையோ ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றி இந்த பேப்பரை வந்து அன்றைய, அதாவது நான்காவது நாள்னு சொன்னேன் இல்லையா, உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து நான்காவது நாள் அன்று காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு 2 விளக்குகளை ஏற்றி வச்சு ஒரு பேப்பரில் உங்களுடைய கடன்கள் எல்லாத்தையும் எழுதிட்டு அந்த பேப்பரை நான்காக மடித்து கோமாதாவினுடைய பாதத்தில் வச்சுடணும். வச்சுட்டு நீங்கள் ஊதுவத்தி காட்டிட்டு தீபத்தையும் கோமாதாவிற்கு காட்டிட்டு, பூ இருந்தாவும் வைங்க காட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து நைவேத்தியம் வச்சு கற்பூர ஹாரத்தையை வந்து காட்டிட்டு உங்களுடைய கடன்கள் எவ்வளவு இருக்கோ அவ்வளோத்தையும் வந்து நீங்கள் உக்காந்து ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பூஜையை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி 21 நாள் பூஜையை வந்து செய்யணும். 21வது நாள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பேப்பரை வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஒரு மஞ்சள் துணியில் அந்த பேப்பரை வந்து முடித்து போட்டுக்கணும். அந்த பேப்பரை எடுத்து மஞ்சள் துணியில் வச்சு முடிஞ்சிடணும். முடிஞ்சிட்டு அந்த முடிஞ்ச அந்த மூட்டை இருக்கு இல்லையா, அது எடுத்துகிட்டு போயிட்டு வேப்ப மரத்தில் கட்டிட்டு வந்துடணும். இந்த 21 நாட்களுக்குள்ள நீங்கள் வந்து மாடை வந்து நீங்கள் பார்த்தீங்க, அதாவது கோமாதாவை உங்கள் வீட்டுக்கு வெளியிலேயோ நீங்கள் போகிற வழியிலையோ எங்கேயாச்சும் பார்த்தா அந்த கோமாதாவிற்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து அகத்திக்கீரை, இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. இது வந்து கடன் அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் செய்கின்ற ஒரு பூஜை. இதே பூஜையை குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் 48 நாட்கள் தொடர்ந்து இதே முறையை தான் வந்து நீங்கள் பின்பற்றிட்டு வரணும். அப்படி பின்பற்றி வரும்போது இந்த 40 நாட்களில் பெண்களுக்கு வருகின்ற அந்த 3 நாட்கள் இடையூறு அப்படின்றது அதை வந்து நீங்கள் இடையூறாக கருத வேண்டாம். 4 நாட்கள் விட்டுட்டு 5வது நாள்லேருந்து நீங்கள் தொடர்ந்து வந்து செய்யலாம். இந்த மாதிரி செய்யும்போது டெய்லி தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால், டெய்லி தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கண்டிப்பாக செய்யுங்க, கடன்களும் அடையும், குழந்தை பாக்கியமும் உண்டாகும். இதுதான் இன்றைய வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.